Now we do part 223. Third question, 10th question. LS is given and we have to prove the RSS. இப்போ நமக்கு ஈஸியாக எந்த மெத்தட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் அது டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் தீட்டா பிராக்கெட் சைன் தீட்டா காஸ் தீட்டா தென் டான் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சம்ம வந்து நம்ம தகுந்த மாதிரி மாத்திட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை இது கூட கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த வடிவத்தில் நம்ம எழுதிட்டோம். அப்போ இதுதான் கம்ப்ளீட்டாக எழுதிஸ், இது ஆர்எஸ்எஸ் அண்ட் திஸ் வி வாண்ட் டு ப்ரூவ். ஸோ கன்சிடர் த எழுதிஸ். இப்போ இந்த இந்த டேர்மால் இதை மல்டிப்ளை பண்ணும். இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதை அப்படியே வச்சுக்க, டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்பயும் மல்டிப்ளை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டு டான் தீட்டா தென் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டு காஸ் ஸ்பெல்லிங் எழுதுறப்போ கேப்டா எழுதுங்க. இது வந்து சிஓஎஸ் இது சிஓ டி tan square theta plus cosecant square theta here sin theta cos theta tan theta by sin theta by cos theta நம்ம எழுதுறப்பே யோசிச்சே எழுதணும். இங்க ஒரு காஸ் தீட்டா வருது, இத சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுறோம்னா காஸ் காஸ் கேன்சல் ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். ஹியர் சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தீட்டா வெட்டியதா இங்கிலீஷ்லயே யாரைக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ சைனும் சைனும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் யாரைக்கு டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பக்கம் எங்களுக்கு நமக்கு எல்லாமே இன்டூ ஃபார்ம்ல இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. திஸ் இஸ் நத்திங் பட் ஒன். ஸோ டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு ஒன் பிகாஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன். இப்போ ஆர் சிஸ்டர் கவனமாக பாரு, காஸ் காட்டும் சீக்கிரம் வேணும். நமக்கு இங்கே காட்டும் சீக்கிரம் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவே இருக்குங்க, ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா கொசைன் ஸ்கொயர் தீட்டா. டான் வேணும். அப்போ இந்த ப்ளஸ் ஒன்று அந்த சைடு பண்ணும், ப்ளஸ் ஒன் அந்த சைடு பண்ணணும்னா மைனஸ். ஆர்எஸ்எஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றுறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் கொசைன் ஸ்கொயர் ஹவ் யூ ரைட் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்க சீக்கனும் இங்க இருக்கு காட்டும் இங்க இருக்கு, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஆர். தேங்க்ஸ்.